Hi friends, Assalamu alaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்கோபோர் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு எந்த விதமான கிரீம்ஸும் யூஸ் பண்ண போறது இல்ல, கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண போறது இல்ல, எந்த விதமான ஐஸ்கிரீம் மிஷின்ஸ் யூஸ் பண்ண போறது இல்ல, ஈவன் மோல்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சே எப்படி சுலபமாக இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சாக்லேட்டை ப்ரீ ப்ராய்லர் ப்ராசஸில் மெல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மைக்ரோவேவ் இருந்தால் நீங்கள் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணலாம். ஆனால் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து சாக்லேட் வந்து நல்லா ஹார்டாயிரும். அப்படி ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக கோட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நான் இதில் ஒரு அரை கப் போல் ஃபஸ்ட்டு மில்க் சாக்லேட் வந்து சேர்க்குறேன். அடுத்து ஒரு கால் கப் போல் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து சேர்க்குறேன். நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு மில்க் சாக்லேட் சேர்க்கணாலும் சேர்க்கலாம், இல்லை டார்க் சாக்லேட் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். அது உங்களோட விஷ். நான் வந்து அது கொஞ்சம் இது கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இந்த சாக்லேட்டை வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை லேஸாக வந்து அந்த பாய்லிங் வாட்டர்லேயே வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மில்க்கு இல்லை நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நமக்கு அந்த தண்ணியிலே அந்த வெண்ணியோட சூட்லேயே தான் நமக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். பாருங்கள் லேசாக இப்போ மெல்ட் ஆகிட்டே வருது. கட்டியாக இருக்கிறத அப்படி இப்படி லேசாக கிளறிட்டே இருங்க. பாருங்கள் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் டீ கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். இந்த மாதிரி டீ கப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் இப்போ சாக்லேட்டை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்ஸரை வச்சு லேஸாக இந்த சைடில் ஒரு கட் கொடுக்க போகிறோம். இந்த கட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அது கட் பண்ணலைன்னா நமக்கு மேபி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் லேஸாக இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாலாம் கட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி எல்லா கப்புலேயும் லேஸாக ஒரு கட்டு வந்து கொடுத்துடலாம் அதோட சைடில். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதில் வந்து அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூனால் கொஞ்சமாக வந்து சாக்லேட் எடுத்துடலாம். பாருங்க சாக்லேட் வந்து இந்த அளவு லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இப்போ இப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த கப்பு ஃபுல்லாமே வந்துட்டு அப்படியே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாவது தின்னாக வந்து அப்ளை ஆயிருந்துச்சுன்னா திரும்ப கூட நீங்கள் ஒரு கோட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அது உடஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஒரு திக் கோட்டிங்காக வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அது உடையாமல் வர்ற அளவுக்கு அதில் கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நம்ம சென்டரில் வைக்கும் போது ஃபுல்லுமே வந்து சென்டருக்கு போகும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா கப்லையுமே நான் கோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே இருக்கிற ஐஸ்கிரீம் செய்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லம்ப்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டி எதுவும் இல்லை. இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 கப் போல் பால் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப்பும் ஒரு கால் கப்பும் போல் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கால் கப் போல் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் போல் மில்க் பவுடர் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் வந்து அந்த மில்க் பவுடர் இருக்குல்ல அது கட்டி இல்லாமல் நல்லா இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நமக்கு வந்து விடவே கூடாது, மிக்ஸ் பண்ணுறத நிறுத்தவே கூடாது, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா திக்கனும் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே சமயம் நம்ம சாக்லேட் கோட் பண்ணதும் நல்லா செட் ஆயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா செட் ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐஸ்கிரீமை இதில் நம்ம ஊற்றிடலாம். அந்த நம்ம உள்ள அந்த இது ஊற்றும் போது அது வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். டைரெக்டாக நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஊற்றக்கூடாது. அப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் வந்து உருகி வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த இது ஆறுனதுக்கப்புறமா இந்த கப்ஸ்லலாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். லேஸ் சூடு இருக்கும்ல, அந்த லேஸ் சூடு இருக்கும் போது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு கப்பில் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மேலே வரைக்கும் நான் ஃபில் பண்ணலை, கொஞ்சமாக அந்த மாதிரி கேப் வந்து விட்டுருக்கேன். நீங்கள் வேணால் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா கப்ஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த கப்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் கவர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு லேசாக மேலே வந்து ஒரு கட் கொடுங்க. இப்போ அடுத்து நம்ம ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதை வந்து இதில் இப்படி குத்தி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு. இதை இப்போ ஓவர் நைட் அப்படியே ரெஃப்ரிஜிரேட் பண்ணியிருக்க இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஓவர் நைட் நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம லேசாக சைடில் கட் பண்ணியிருந்தோம்ல, இதை லேசாக அப்படி கிழிச்சு விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அன்மோல்ட் ஆயிடுச்சுன்னு. நம்ம சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிளிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த சைடில் இருக்கிறத எடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அன்ஃபோல்ட் ஆகிடும். பாருங்கள் எல்லாத்தையுமே அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எந்த வித க்ரீம்ஸும் இல்லாமல், ஈவன் எக் சேர்க்கலை, கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலை, ஐஸ்கிரீம் மோல்டு கூட இல்லை. டீ கப்ஸ் வச்சு ஈஸியாக இந்த ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.